ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அண்ணனூர் இது தேவசன் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டுடைய 11வது நாள் திங்கட்கிழமை காலை பொழுதில் அனுதினக்கிழமை தேர் நிகழ்ச்சி வாயில் அவங்களை சந்திப்பதை கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளுடைய தியானத்திற்கான ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசையுடைய மரணத்திற்கு பின்பாக கர்த்தர் யோசுவாவோடு சொன்னதான ஒரு வார்த்தை, அதிகமாய் நாம் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தமான வசனம். இந்த வசனம் பிடிக்காதவர்களே கிடையாது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கூட இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மனிதனோடு கூட வாக்கு பண்ணுகிறதான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நான் எப்படி மோசையோடு கூட இருந்தேன்னா, உன் கூட என்ன செய்வேன், இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ரெண்டு வார்த்தை தான் நமக்கு ரொம்ப நம்முடைய மனதிலே உள்ளத்தில் பலவிதமான கேள்விக்குறிகளை எழுப்பக்கூடியதான ஒன்று. என்ன அப்படின்னா, நம்மை விட்டு யார் எப்போ விலகுதாங்க அப்படின்னு சொல்லுது தெரியாது. எப்போ நம்மளை கைவிடுவாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நாம் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒருவேளை இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருவரால் நீங்கள் கைவிடப்பட்ட அல்லது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம், இல்லை மனைவி உங்களை விட்டு போயிருக்கலாம், பெற்றோரால் கைவிடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், நண்பர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், சபையாரால், ஊழியரால், விசுவாசிகளால், எப்படி ஒரு ஓனரால் நீங்கள் யாருக்கு உதவி செய்ய அவர்களால் ஸ்தோத்திரம் கைவிட உங்களை விட்டு அவர்கள் விலகி இருக்கலாம் அல்லது உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், திருவள்ளம் பற்றுகிறார். உன்னுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக யோசுவாட்ட ஆண்டவர் அதான் சொன்னார், நீ ஒன்றும் பயப்படாதப்பா, இந்த யோர்தான் வரைக்கும் அவன் என்ன செய்யிட்டான், அவளை மோசை நடத்தி கொண்டு அவன் மறித்து போனான். ஏன்னா ஒரு அவசரப்படாத ஒரு தெளிவுள்ள மனிதன் யார் அப்படின்னா யோசுவா. ஏற்கனவே ஒரு சில நேரங்கள் 40 நாள் தேவனோடு கூட அவன் மலையில் தங்கியிருந்தபடியினால யோசுவா அதை என்ன செய்கிறான், நிதானித்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை ஆண்டவரோடு அவர் பேசிக்கிட்டு இருப்பார், ஸ்தோத்திர என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், 2வது வசனத்தில் என் தாசனாகிய மோசே என்ன செய்தான், மரித்து போனான் என்கிற ஒரு தெளிவை அவனுக்கு உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நம்பியிருந்தவர்கள் மரித்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கையே ஒருவேளை மரித்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதை புதுப்பிக்கிறார், இன்றைக்கு நம்ம தைரியப்படுத்துகிறார், நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். ஒருவேளை ஏன் அப்படின்னா, மோசை இருக்கிற வரைக்கும் யோசுவாக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அவர் சொல்வார், இவர் செய்வார், அவ்வளோதான். மற்ற எல்லாவற்றையும் மோசிய பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ யோசுவா இது அப்படி இல்லை, இது எல்லா பொறுப்பையும் அவரே எடுத்து நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுதான் சொன்ன மோசே கூட இருந்து அவனை எப்படி நடத்தினோம், அவன் கூட இருந்து அவனுக்கு எப்படி ஜெயத்தை கொடுத்தேன். ஓன் கூடவனா இருப்பேன், நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகவும் மாட்டேன், உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர, எத்தனை பேரால் நீங்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களை விட்டு விலகி இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளு. எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். தாவீது சொன்னது போல, கூராவின் புத்திரர் சொன்னது போல சொல்லுங்கள், என் ஆத்துமா நீ ஏன் கலங்குகிறாய், ஒன்றும் பயப்படாத, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாவியுடைய வாழ்க்கையில் பாருங்க, எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள் இல்லையா. சோத்ர வேதத்தில் குறிப்பாக தாவீது அதிகமாக நேசித்த அல்ல நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன் யார் அப்படின்னா, யோனத்தானும் அவன் எப்படி சிநேகித்தார்களாம், உயிரை போல சிநேகித்தார். தாவீது யோனத்தானுடைய சிநேகத்தை குறித்து போட்டு ஸ்திரீகளின் சிநேகத்தை விட என்று ஒரு வார்த்தை அவன் உபயோகிக்கிறே பார்க்க, அப்படிப்பட்டதான ஒரு நேசம் உடையாள். ஆனா நடந்ததை பாருங்க,
தாவீதுக்கு ஆபத்து வந்தபோது அவன் தகப்பனோடு சேர்ந்தானே தவிர தாவீதோடு அவன் போல. அவன் கஷ்டப்பட்ட போது அவனுக்கு இவன் எதுவுமே நினைச்சல உதவவில்லை என்று வேதத்தில் தெளிவாய் வாசி. ஸ்தோத்திரம். பர்சிலா அதிகமான 80 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயோதிபன், அவன் கூட தாவீதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தான். தன் உயிரை போல நேசித்த ஒரு யோனத்தான் அவன் கூடவும் வரல, அவனுக்கு உதவி என்ன செய்யல செய்யவில்லை. பாருங்க, இதுதான் உலகத்துடைய அனுபவங்கள். அதனால் உங்களை நேசித்தவர்கள் விலகி இருக்கலாம், கைவிட்டு இருக்கலாம், என்ன செய்வது என்று நீங்க மனம் கலங்கியிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அதிகமாய் நேசித்த யோனத்தானே தாவீத மறந்து போனான். அது மட்டுமா, தாவீதுக்கு ஆலோசனைக்காரன் அகித்தோப்பில் அவனுக்கு விரோதமாய் வந்து யோவாப் அவனை கேட்காமலே செய்தான். அதோனியா அவனுடைய வார்த்தை இல்லாமலே என்ன செய்தான், தன்னிஷ்டப்படுது. அப்சலோம் தன் தகப்பனுக்கு விரோதமாக என்ன செய்ய, சீமை அவனோடு கூட இருந்து அப்பம் புசித்தான். ஆனா தாவீதுக்கு ஒன்று மாத்திரம் தெரிந்தது, என் தேவன் ஒருபோது என்னை கைவிடமோ. ஒரு அலையிலே சொல்லுங்களாம். அதனாலதான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஜெயத்தையே அவன் சந்தித்தான். அருமையான தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது, யாரோ ஒருவர் உங்களை கைவிட்டிருக்கலாம், நீங்க நம்பினவங்களுடைய விலகி இருக்கலாம், யாராலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகலாம். என்று கர்த்தவங்களோடு பேசுகிறார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அவரை நம்பினவர்களை ஒருபோதும் அவர் கைவிட்டிருக்கிறேன். அவர் நம்பினவர்கள் இயேசு ஒருபோதும் மறந்தது கிடையாது, அவர்களை விட்டு விலகினதே கிடையாது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், ஸ்தோத்திரன் ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த இடத்திற்கு தன்னை நம்பினவர்கள் போனாலும் அங்கே அவர்களோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊழியத்தில் அநேகர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் விலகி இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் விலகி இருக்கலாம், குடும்பத்தார் விலகி, நண்பர்கள் விலகி, ஆனால் இயேசு ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டோம். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க. நாம் பரலோக பிதாவை நீ கொடுத்த அற்புதமான ஜீவ வார்த்தைக்காய் சொத்து, யாராலும் கைவிடப்பட்டிருந்தாலும் தெய்வமே நீ கைவிடாமல் விலகாமல் நடத்த போகிற அப்படின்னாலே சொத்து, சகல நன்மைகளை கொடுத்து தைரியப்படுத்தி வழி நடத்துங்க. பெரிய நாமத்தை நீ உயர்த்தும்படியா ஜெபிக்க. தேவ கிருபையும் ஆசீர்வாத சமாதானம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யப்படுற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ கரம் காரூணியம் பெரிய காரியங்களை செய்ய போகிற அப்படின்னாலே ஸ்தோத்ர இயேசுவி நிமித்த ஜபங்கள் நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கிழமை நிகழ்ச்சியை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்குவதாக. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்க